விளக்கங்களை அளித்திருக்கிறோம். இறுதி போஜன சடங்குகள் வெவ்வேறு விதமாக கூறப்பட்டிருக்கின்றன. மார்க்கும் மத்தேயும் ஒரு விதமாக வர்ணிக்கிறார்கள். பவுல் தமது நிருபத்தில் குறிப்பிட்டிருப்பதைப் போல லூகாவும் வர்ணிக்கிறார். அதுபோலவே ஈசா நபி உயிர்த்து எழப்பட்ட நிகழ்ச்சியிலும் மூவரும் ஒருபோல் சித்தரிக்கவில்லை. யோவானின் சுவிசேஷம், இது ஜான், அகார்டிங் டு ஜான். மற்ற மூன்று சுவிசேஷங்களில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டது. இதனுடைய எழுத்து, நடை, சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களின் பாணி, வரலாற்று சம்பவங்கள், பூகோளம் சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வேறு விதமாக அமைகின்றன. யோவானுடைய சுவிசேஷத்திற்கும் மற்ற சுவிசேஷங்களுக்கும் இடையில் மார்க்க அடிப்படை விஷயங்களில் கூட கருத்து வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஈசா நபி கூறியதாக சொல்லப்படும் வாக்கியங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தில் வேறு ஒரு மாதிரியாக அமைந்திருக்கின்றன. இதர சுவிசேஷங்களில் அவ்வார்த்தை பிரயோகங்கள் வேறு ஒரு வகையாக அமைந்திருக்கின்றன. இந்த சுவிசேஷத்தை எழுதிய யோவான் என்பது யார்? இது குறித்து சர்ச்சை இருந்து வருகிறது. ஜெபதி என்பவருடைய மகனும் ஜேம்ஸ் என்பவருடைய சகோதரமான யோவான் எழுதியதே இந்நூல் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். இந்த யோவான் ஈசா நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர், நடந்த சம்பவங்களை நேரில் பார்த்தவர். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு நடைபெற்ற கடைசி இரவு போஜனத்தில் ஈசா நபிக்கு அருகில் யோவான் அமர்ந்திருந்தார். இவ்வாறு ஒரு சாரார் கூறுகிறார்கள். இந்த நான்காவது சுவிசேஷம் மிகவும் பிந்தி எழுதப்பட்டது. ஈசா நபிக்கு பின் சுமார் 100 ஆண்டுகள் கழித்த பின்னரே எழுதப்பட்டிருக்க வேண்டும். 100 ஆண்டுகள் கழித்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 60 அல்லது 70 ஆண்டுகள் கழித்த பின்னராவது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது மற்றொரு சாராரின் கணிப்பு. ஈசா நபி மறைவின் போது யோவான் என்பவர் வாலிப வயதை அடைந்தவராக இருந்திருந்தாலும் அவர் இந்நூலை எழுத முற்பட்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 வயதை எட்டு பிடித்திருக்க வேண்டுமே. அந்த முதிர்ந்த வயதில் அவரால் எழுதியிருக்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. யோவான் கூறிய கருத்துக்களை வைத்து அவரது சிஷியர்கள் இந்த சுவிசேஷத்தை பின்காலங்களின் நூல் வடிவமாக அமைத்திருக்க வேண்டும் என்று மற்றொரு சாரார்கள் கருதுகிறார்கள். இதற்கு பல ஆதாரங்களை காட்டுகிறார்கள். யோவானின் சுவிசேஷத்தில் உள்ள 21வது அத்தியாயம் பின்னர் சேர்க்கப்பட்ட ஒரு பகுதியாகும். இது யோவானால் எழுதப்படவே இல்லை என்பது மற்றவர்களுடைய வாதமாகும். அத்துடன் யோவான் அத்தியாயம் 8 விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ பற்றிய நிகழ்ச்சி வர்ணிக்கப்படுகிறது. அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்திய போது ஒரு பாவமும் செய்யாதவர்கள் அவள் மீது கல்லறிந்து கொள்ளுமாறு ஈசா நபி கூறியதாகவும், இதை கேட்ட மக்கள் அங்கிருந்து ஒவ்வொருவராக நடுவி விட்டதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பின்காலங்களில் யோவானுடைய சிஷியர்களால் சேர்த்துக் கொள்ளப்பட்ட சமாச்சாரங்கள் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஈசா நபியின் இறுதி போஜனத்தின் போது நன்றி தெரிவிக்கும் சடங்கு யூக்கரெஸ்ட் பற்றி யோவானுடைய சுவிசேஷத்தில் ஒன்றும் குறிப்பிடப்படவே இல்லை. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் நடந்த இந்த இரவு போஜனம் பற்றி மட்டுமே குறிப்பிட்டதுடன் அவர் நிறுத்திவிடுகிறார். இதற்கு பலரும் பலவித காரணங்களை கூறுகிறார்கள். ஈசா நபி அவர்கள் தங்களது மார்க்கத்தை போதித்த கால அளவு எவ்வளவு, ஈசா நபி தங்களுடைய மார்க்கத்தை போதித்த கால அளவு எவ்வளவு என்பது குறித்து சுவிசேஷங்களுக்கிடையே வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரே ஒரு ஆண்டுதான் இப்பிரச்சாரம் நடைபெற்றது என்று மார்க்கும் மேத்யூ லூக்கா ஆகியோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் யோவானோ 2 ஆண்டுகள் ஈசா நபி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்கிறார். ஆக வரலாற்றுக்கு ஆதாரங்களே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாவது ஆண்டு நபி பட்டம் பெற்றார்கள், எந்த ஆண்டு அவர் ரசூலாக மெசஞ்சர் ஆஃப் அப்போஸ்தல பல்லாவாக மாறினார் என்பதற்கெல்லாம் ஆதாரங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் தம்முடைய இறைவன் ஆற்றி முடித்தார். அவர் இறக்கும் பொழுது அவரிடம் 20 நரைமயிர்கள் இருந்ததாக கூட எண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விழுந்த நரையை கூட, நம்முடைய நபிகள் நாயகம் அவர்களின் நரை மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்கள். ஆனால் ஈசா நபியுடைய வரலாறு பற்றி ஏகப்பட்ட விதந்தாவாதம். ஈசா நபி பேசிய மொழி அராமிக் மொழி. அந்த மொழி அராமிக், ARAMIC, நாட் அராபிக். அராமிக் மொழி இன்று வழக்கில் இல்லை. வந்த மொழியே வழக்கில் இல்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல, ஈசா நபிக்கு எழுத படிக்க தெரியுமா என்றால் தெரியவில்லை. அவர் எழுதி வைக்க சொன்னார் என்று எங்கேயாவது பைபிளில் இருக்கிறதா என்றால் ஆதாரமே கிடையாது. இனி சுவிசேஷங்களுக்கான ஆதாரங்களை பற்றி அடுத்த பகுதியில் ஆராய்வோம். இந்த சுவிசேஷங்களுக்கான ஆதாரங்கள், சுவிசேஷங்கள் நான்கும் கோர்வையாக இல்லை, துண்டு துண்டாக சேகரிக்கப்பட்ட துணுக்குகளை ஒட்டி வைக்கப்பட்டது போன்று இருக்கின்றன. அவைகளில் ஒரு தொய்வு காணப்படுகிறது. ஒருவர் கூற்றை மற்றொருவர் மறுக்கும் சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, இந்த 4 சுவிசேஷக்காரர்களும் எந்த மூலத்திலிருந்து தங்கள் நூல்களுக்கான ஆதாரங்களை திரட்டினார்கள்? இதற்கு விடை காண்பதற்கு முன் கீழே குறிப்பிட்ட சில உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். யோவான் எழுதிய சுவிசேஷம் தனியானது,
அலாதியானது. மற்ற மூவர்களான மேத்யூ, மார்க், லூக்கா ஆகியோருடைய சுவிசேஷங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. இந்த மூன்று சுவிசேஷங்களிலும் பொதுவாக ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் இருக்கின்றன, மற்றவைகளும் இருக்கின்றன. இம்மூன்று விஷயங்களிலும் ஒரே மாதிரி வாசகம் உள்ள வசனங்கள் 330 இடங்களில் வருகின்றன. மார்க்கிலும் மேத்யூவிலும் ஒரே மாதிரியான வசனங்கள் 178 இடங்களில் வருகின்றன. மார்க்கிலும் லூக்காவிலும் ஒரே மாதிரியான வசனங்கள் 100 இடங்களில் வருகின்றன. மேத்யூவிலும் லூக்காவிலும் ஒரே மாதிரியான வசனங்கள் 230 இடத்தில் வருகின்றன. இன்னொரு விதமாக சொல்வதானால் மேத்யூவிற்கும் மட்டும் தனியாக உரித்ததான வசனங்கள் 330 வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. மார்க்குக்கு மட்டும் தனியாக உரித்ததான 53 வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. லூக்காவிற்கு மட்டும் தனியாக உரித்தான 500 வசனங்கள் அதில் காணப்படுகின்றன. மேற்கூறிய புள்ளி விவரங்களில் இருந்து அந்த காலத்திலே பல கூட்டத்தாரிடையே வாய்மொழியாக வழக்கில் இருந்து வந்த கர்ண பரம்பரை செய்திகளை, நாடோடி கதைகளை ஒவ்வொரு விசேஷக்காரர்களும் தமக்கே உரித்தான பாணியில் நூல் உருவம் கொடுத்திருக்க வேண்டும் என்பது புலனாகிவிடும். அத்துடனே ஏதோ ஒரு மூல நூலிலிருந்து இவர்கள் ஆதாரங்களை திரட்டி இருக்க வேண்டும். அந்த நூல் ஆராபிக் மொழியில் இருந்திருக்க வேண்டும் என்பது புரிகிறது. இன்று அந்த மூல நூல் பற்றிய துப்பே கிடைக்கவில்லை. நாலாவட்டத்தில் அது தானாக மறைந்து விட்டதா அல்லது அது வேண்டுமென்றே அழிக்கப்பட்டு விட்டதா என்று சொல்ல முடியவில்லை. பைபிளே சொல்லுகிறது, ஆல் தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆர் நோ எக்ஸிஸ்ட். வேண்டுமென்றே அழிக்கப்பட்டு விட்டதா என்று சொல்ல முடியவில்லை. அந்த மூல நூலில் இருந்து தங்களுக்கு அனுசரணையான சங்கதிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு கசப்பான உண்மைகளை மறைப்பதற்காக அவற்றை அக்கால குருமார்கள் இல்லாமலே ஆக்கிவிட்டார்கள் என்ற ஐயப்பாடு இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் மேலோங்கி நிற்கின்றது. கடந்த 1500 ஆண்டுகளாக இந்த மூல நூல் பற்றி கிறிஸ்துவ உலகம் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்? ஆனால் இன்று கிறிஸ்துவ ஆராய்ச்சியாளர்கள் தற்போது இது குறித்து துருவி துருவி ஆராய தலைப்பட்டுள்ளனர். இன்றைய ஆராய்ச்சிகளிடம் இப்பிரச்சனை குறித்து பலவித கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அவற்றில் ஒன்று இதுதான், ஏதோ ஒரு மூல நூல் இருந்திருக்க வேண்டும், அதிலிருந்து மார்க், மேத்யூ, லூக்கா ஆகிய மூவரும் விஷயங்களை தாராளமாக எடுத்து கையாண்டிருக்கிறார்கள், அத்துடன் களவாடி இருக்கிறார்கள், அத்துடன் இம்மூவருக்குள்ளும் மார்க்குவின் சுவிசேஷம் முதலாவதாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், மார்க்குவின் சுவிசேஷத்திலிருந்து மேத்யூவும் லூக்காவும் நிறைய விஷயங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இக்கருத்து ஹால்ஸ்மேன் டூ சோர்சஸ் தியரி என்று அழைக்கப்படுகிறது. ஜெருசலேத்தில் உள்ள பைபிள் பள்ளியில் பேராசிரியர்களாக பணியாற்றிய ஃபாதர் தெனாட் என்பவரும் ஃபாதர் பௌஸ் மார்ட் என்பவரும் 1972 ஆண்டில் வெளியிட்ட ஆராய்ச்சி நூலில் வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஈசா நபியின் போதனைகளை பல கூட்டத்தினரும் கேட்டு அறிந்து தங்களுக்குள்ளாகவே மனனம் செய்து வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். நாளாக நாளாக ஒவ்வொரு கூட்டத்தாரிடமும் சொல் பிரயோகங்களில் சிறிது சிறிதாக வித்தியாசங்கள் காணப்படலாயின. இது அப்படியே வளர்ந்து பெரிதாகி ஒரு கூட்டத்தாரிடம் வழக்கில் உள்ள ஈசா நபியின் மணிமொழிகளுக்கும் மற்றொரு கூட்டத்தாரிடம் வழக்கில் உள்ள அந்நபியின் மணிமொழிகளுக்கும் வார்த்தைகளில் மட்டுமல்லாமல் கருத்துக்களில் கூட மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் காண ஆரம்பித்து விட்டன. யூத கிறிஸ்துவர்களிடம் ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி யூத கிறிஸ்துவர்களிடம் வழக்கில் இருந்த வேத வசனங்களும் ஈசா நபியின் வாழ்க்கை வரலாறும் ஒரு விதம். காட்டுமிராண்டிகளாக இருந்து கிறிஸ்துவராக மாறிய கூட்டத்தாரிடம் வழக்கில் இருந்த நபி மொழிகளும் வரலாறும் மற்றொரு விதம். நான்கு சுவிசேஷக்காரர்களும் தங்களுக்கு அனுசரணையான செய்திகளை சேகரித்து புதிதாக உருவாக்கிய நபி மொழிகளும் வரலாறுகளும் இன்னொரு விதம். இப்படியாக காலப்போக்கில் உருவான வாசகங்களின் தொகுப்பே சுவிசேஷங்கள். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்டுகிறேன். ஏராளமாக நீங்கள் கிடைத்த அற்புதம் ஈசா நபி அவர்களின் வாழ்வு நாளிலேயே நடந்ததாக லூக்கா என்பவர் சொல்லுகிறார். லூக், அதாவது ஈசா நபி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே இந்த ஏராளமான மீன்கள் கிடைத்ததாக சொல்லுகிறார். ஆனால் இந்த அற்புதமோ ஈசா நபி சிறுவையில் அடிபட்டு மறித்து மீண்டும் எழுந்து உயிர் தெழுந்த பின்னரே நடந்தது என யோவான் எழுதுகிறார். இப்படி பல பல இருக்கின்றன. எனவே ஈசா நபியின் வார்த்தைகள் என நாம் நினைத்துக் கொண்டு விசேஷங்களில் நாம் படிக்கும் வசனங்கள் அந்நபி அவர்கள் உபயோகப்படுத்திய பத பிரயோகங்கள் அல்ல. தங்களுடைய கருத்துக்களை ஈசா நபி அவர்களின் கூற்றாக சுவிசேஷக்காரர்கள் காஸ்பெல்லர் மூலம் உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் இதை நிரூபித்தது சந்தேகித்ததும் சந்தேகமே இல்லை. ஆனால் இரண்டாவது வேட்டிக்கன் கவுன்சில் 1962-65 ஆண்டு சுவிசேஷங்கள் உண்மையானவை, ஆதாரபூர்வமானவை என முத்திரை குத்தியிருக்கிறது. இக்கூற்றை ஜெருசலத்தில் உள்ள பைபிளின் பள்ளியின் போதனாசிரியர்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. நான்கு சுவிசேஷங்களும் முழுமையாக எழுதப்பட்டு கிறிஸ்துவ உலகில் வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஈசா நபியின் மறைவுக்கு பின் சுமார் 150 ஆண்டுகள் கழித்த பின்னரே இந்த நான்கு சுவிசேஷங்களுக்கும் சட்ட ஆதாரம் கெனான் கிடைத்தது என கிபி 1770 ஆண்டு
1970 ஆண்டு வாக்கிலேயே இதற்கிடையில் பவுல் அடியாரின்